Hi friends, Assalamu alaikum. Welcome to Tamil Craft. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம செஞ்ச மோட்டிவ்ஸை எப்படி ஜாயின் பண்றது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம டூ ரோ பஃப் ஸ்டிட்ச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு மோட்டிவ்க்கான பேட்டர்ன் வேணும், நீங்கள் பார்க்கணும், வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ டூ ரோ பஃப் ஸ்டிச்சில் வந்து நான் ஃபைவ் பஃப் ஸ்டிச்சஸ் பண்ணுறேன். அப்புறம் செகண்ட் ரோவில் ஒரு பஃப் ஸ்டிச்சோட அந்த ஸ்பேஸில் நான் ரெண்டு பஃப் ஸ்டிச் பண்ணுவேன். அந்த ரெண்டு பஃப் ஸ்டிச்சுக்கு நடுவில் என்னோடய மோட்டிஃபை நான் லிங்க் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறது. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபைவ் பஃப் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டூ செயின்ஸ் போட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் இருக்க அந்த கேப்பில் வந்து நான் என்னோட ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் பஃப் ஸ்டிச் மேலே இருக்க அந்த ஸ்டிச்சில் நான் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த பஃப் ஸ்டிச் ரெண்டு பஃப் ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸில் வந்து நான் அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ டோட்டலாக இங்கே த்ரீ ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ரோக்காக திரும்ப டூ செயின்ஸ் போட்டு என்னோடய நெக்ஸ்ட் பஃப் ஸ்டிச்சை நான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பஃப் ஸ்டிச் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் என்னோடய செயின் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய மோட்டிஃபோட எடுத்துக்கிறேன். அதோட நல்ல பக்கம் வந்து மேல் பக்கத்துலேயும் ரஃப் சைடு வந்து கீழ் பக்கத்துலேயும் வச்சு என்னோடய ஹூக்கில் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் மூலயமா இந்த பஃப்பையும் அந்த மோட்டிஃபையும் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இந்த பஃப் ஸ்லிப் ஸ்டிச்சோட இந்த மோட்டிவ் என்னோடய பஃப் ஸ்டிச்சோட ஜாயின் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே பஃப் ஸ்டிச் போட்டிருந்த அதே ஸ்பேஸ்லேயே திரும்ப இன்னொரு வாட்டி பஃப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் மோட்டிஃப் என்னோடய பஃப் ஸ்டிச்சோட நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாதிரி மிச்சம் இருக்க நாலத்தையும் மோட்டிஃப்ஸையும் நான் வந்து என்னோடய பஃப் ஸ்டிச்சோட இதே ப்ராசஸ்லேயே ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த மோட்டிஃபை வந்து நான் இன்னொரு மோட்டிஃப் கூட ஜாயின் பண்ண போகிறேன். இந்த ஆல்ரெடி நான் இந்த சைட்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி ஜாயின் பண்ணோன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டிஃப் வந்து இந்த ரெண்டு பஃப் ஸ்டிச்சுக்கு நடுவில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இந்த மோட்டிஃப் வந்து இந்த பஃப் ஸ்டிச்சுக்கு நடுவில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ கேப்ஸ் இருக்கும், ஒன் டூ த்ரீ. இந்த ரெண்டு செட் ஆஃப் மோட்டிஃப் பஃப் ஸ்டிச்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா த்ரீ கேப்ஸ் இருக்குது. அந்த த்ரீ கேப்ஸில் தான் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட ஸ்டிச்சை. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னோடய இந்த செட் ஆஃப் பஃப் ஸ்டிச்சுக்கு நடுவில் என்னோடய ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நான் இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச்சாக நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய செகண்ட் ஸ்லிப் ஸ்டிச் வந்து நான் இந்த மோட்டிஃபோட இந்த கார்னரில் போடுறேன். இது என்னோடய செகண்ட் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ரெண்டு டபுள் க்ரோஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா,
ஒரு செயினும் ஒரு த்ரீ செயின்ஸும் ஒரு டபுள் க்ரோஷேட்டும் நான் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல இது கூட ஸ்பேஸில் வந்து நான் இங்கே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸோ டோட்டலாக இங்கே த்ரீ ஸ்லிப் ஸ்டிச் வந்திருக்கு. ஸோ இப்போ என்னோடய ஸ்டிச் வந்து இந்த இடத்துல இந்த ரெண்டு டபுள் க்ரோஷேட்க்கு நடுவில் வந்திருக்கு இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் நான் என்னோடய பர்ஃப் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் பர்ஃப் ஸ்டிச் வந்து நான் இந்த கேப்பில் பிகின் பண்ண இல்லையா, அங்கேயே தான் நான் வந்து பர்ஃப் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் பர்ஃப் ஸ்டிச். ஃபர்ஸ்ட் பஃப் ஸ்டிச் முடிஞ்சிருச்சேன். செகண்ட் பஃப் ஸ்டிச் வந்து நான் அடுத்த கேப்பில் ஸ்பேஸில் போடுறேன். ஸோ என்னோடய தேர்ட் பஃப் ஸ்டிச் வந்து நெக்ஸ்ட் ரெண்டு பஃப் ஸ்டிச் நெக்ஸ்ட் மோட்டிஃப் ஜாயின் பண்ணியிருக்கேன், அந்த கேப்பில் நான் போடுறேன். ஸோ என்னோடய த்ரீ பஃப் ஸ்டிச்சும் முடிஞ்சிருச்சு. இப்போது நான் இதை வந்து இந்த ரெண்டு டபுள் க்ரோஷேட்க்கு நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸில் நான் இங்கே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரெண்டு டபுள் க்ரோஷேட்க்கு நடுவில் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் மூணு கேப்லேயும் மூணு பஃப் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கார்னரில் கார்னருக்கு அப்புறம் இருக்க அந்த ரெண்டு டபுள் க்ரோஷேட்க்கு நடுவில் நான் வந்து என்னோடய ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை முடிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரோக்காக இது என்னோடய ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ செகண்ட் ரோக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப த்ரீ ஸ்லிப் ஸ்டிச் கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச்சு, என்னோடய ரெண்டாவது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் இருக்க, என்னோடய மூணாவது வந்து இந்த ரெண்டு டபுள் க்ரோஷேட்க்கு நடுவில் இருக்க அந்த கேப்பில் நான் போடுறேன். ஸோ த்ரீ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போது என்னோடய பஃப் ஸ்டிச்சில் நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன். இங்கே த்ரீ போட்டிருக்கேன், இப்போ நான் டூ தான். இந்த ஸ்பேஸ் ரெண்டுத்துலேயும் ரெண்டு பஃப் ஸ்டிச் போட்டு செகண்ட் ரோவை முடிச்சிடுவேன். இதை வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி போடுறேன். ஸோ ரெண்டு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகணுன்னா இந்த ஸ்டிச்சோட நம்மளுக்கு இது இந்த ரூம் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம இதை வந்து ஸ்லிப் ஸ்டிச் மூலமா ஜாயின் பண்ணணும். ஸோ இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் நான் முடிச்சிருக்கேன், இது செகண்ட். அடுத்த ஸ்பேஸில் என்னோடய தேர்ட் போடுறேன், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ரோக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது என்னோடய தேர்ட் ரோ. தேர்ட் ரோவில் வந்து நான் ரெடியூஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரே ஒரு பஃப் ஸ்டிச் வந்து நான் போடுறேன் இந்த ரோவில். இப்போ இந்த ஸ்டிச்சில் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். அடுத்தது இங்கே. ஸோ செகண்ட் ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் இது வந்து தேர்ட் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ என்னோட த்ரீ டூ ஒன் நான் முடிச்சிட்டேன், ரெடியூஸாக முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறேன். அதாவது எத்தனை பஃப் ஸ்டிச் வர வரைக்கும்னா இது இதில் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து என்னோடய எயித் பஃப் ஸ்டிச் வரைக்கும் நான் இது இதுலேருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேப், இந்த ஒரு கேப், இப்போ டூ போடுவேன். இப்போது ரெண்டு பஃப் ஸ்டிச் முடிஞ்சிருச்சு. இப்போது நான் த்ரீ பஃப் ஸ்டிச் போட போகிறேன் நெக்ஸ்ட் ரூக்காக. ஒன் டூ த்ரீ, மூணு கேப் இருக்குது. ஸோ மூணு கேப்லேயும் நான் பஃப் ஸ்டிச் போடுவேன். இதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த கார்னர் டு கார்னர் வந்து நீங்கள் எயிட் பஃப் ஸ்டிச்சோட கம்ப்ளீட் பண்ணலாம்.
வாங்க அந்த 8 பஃப் ஸ்டிச் எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்க்கலாம் இது என்னோட 7th ரோ 7th ரோல 7 பஃப் ஸ்டிச்சஸ் வந்து இந்த ரோல இருக்கு 1 2 3 4 5 6 and 7 சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கார்னருக்கு முன்னாடி இருக்க அந்த ரெண்டு டபுள் க்ரோஷியட்க்கு நடுவு வரைக்கும் இந்த 7th ரோ வந்திருக்கு இது எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னா இங்க இருக்க இந்த ஸ்பேஸ்ல வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறோம் சோ நெக்ஸ்ட் வந்து இந்த கார்னர்ல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும் சோ இந்த லாஸ்ட் ரோக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு ஸ்லிப் ஸ்டிச் தான் வரும் சோ நெக்ஸ்ட் நம்மளோட 8th ரோ வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் சோ இங்க இருக்க ஃபர்ஸ்ட் கேப்ல நம்ம விட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பஃப் ஸ்டிச் போடுறோம் சோ ஆஸ் யூஷுவல் இது வரைக்கும் நம்ம பண்ண மாதிரி ஒவ்வொரு ரோக்கும் பண்ண மாதிரி நம்ம எல்லா கேப்ஸ்லேயும் பஃப் ஸ்டிச் போட்டு கரெக்டாக இந்த கார்னரில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சோட இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணோம் அது அவ்வளோதான் நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இந்த 8 பஃப் ஸ்டிச்சோட எண்ட்க்கு நான் வந்துட்டேன் ஸோ இந்த கார்னரில் நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த கார்னரை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ அவ்வளோதான் ஸோ நம்மளோட பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு நான் ரெண்டு மோட்டிஃபையும் கனெக்ட் பண்ணிட்டேன் ஸோ இன்னும் எனக்கு ஒரே ஒரு சைட் தான் இருக்குது இதையும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன் ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் ரெடி ஆகிடுச்சு இது எப்படி ஜாயின் பண்ணுறது இதை வச்சு என்ன பொருள் பண்ண போகிறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் சஜஷனாக இருந்தாலும் சரி ரெக்வஸ்ட்டாக இருந்தாலும் சரி அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் க்ரோஷியட் கற்றுக்கோங்க உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு வழி காட்டுங்க